ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ஒரு இந்த 17,600 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங்கோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் செல்லிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 17,400 வரைக்கும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஃபிப்னாச்சி லெவல் 38.20 அந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு 17,500 மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. ஸோ நான் மண்டே வந்து நல்ல குளோபல் கியூஸோட ஒரு கேப் அப் ஆகி 17,600 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்ல ஒரு நம்ம ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை மண்டே வந்து செல்லிங் ஆகுதுன்னா இந்த 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் டச் பண்ணலாம். இது டச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பவுன்ஸ் பேக் ஆகலாம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஆர்பிஐயோட அந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மண்டே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டவுன் ட்ரெண்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மண்டே பார்ப்போம் எப்படி அது இது பண்ணுறாங்க. நாளைக்கு மண்டே கேப் அப் ஆச்சுன்னா அது சஸ்டெயின் ஆகணும். 17,600 சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்ல மூவ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே அது வந்து சப்போர்ட்டை உடைக்க முடியல, அதனால் சைட் வேஸ்லேயே இருக்குது. நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், உடைச்சாங்கன்னா மேலே போய் ஒரு மூவ்மெண்ட் எடுக்கலாம் நம்ம, இல்லைனா சைட் வேஸில் இருக்கணும். ஸோ கீழேயும் பிரேக் பண்ண விடல. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஐடி பார்ப்போம். நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா நேற்று நேஸ்டாக் வந்து 3% ஃபாலோ ஆகியிருந்தது. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்லா 34,500 வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக்கோட க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மேலே பிரேக் அவுட் ஆகி நாஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இதுவும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு மூவ் கிடைக்கும். நம்ம ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்விங்குக்கு வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணுங்கள். மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வேணால் செல் பண்ணுறதா செல் பண்ணலாம். ஏன்னா நான் நினைக்கிறது வந்து மண்டே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் கூட மூவ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே எப்படி ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சூஸ் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மண்டே ஒரு புல் பேக் ஆகி ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.